வீடியோக்குள்ள போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பாவன் பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ ஸ்டெப் 1. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சீடி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து இப்போ பிளாக் கலர் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க, கலர் ஷீட். இப்போ அதில் இந்த சீடியை வந்து பிளேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அந்த சிடி சைஸ்க்கு கரெக்டாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், சர்க்கிள் போட்டாச்சு. ஸோ நம்ம இந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை இப்போ சீடியில் வந்து ஸ்டிக் பண்ணலாம். ஸோ நம்ம ஒன் சைடு ஒட்டினா போதும், அவங்களுக்கு வேண்டாம் நீங்கள் டபுள் சைடு ஒட்டிக்கலாம். எப்படியும் நம்ம வால்ல எங்கேயாச்சும் பிளேஸ் தான் பண்ண போகிறோம், ஸோ அதனால தெரியாது. ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே, கம் ஆட் பண்ணிட்டு அதை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சீடியில் கரெக்டாக வச்சு பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபெவிகால்லாம் போட்டிருக்கோம், ஸோ அதனால் இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம இதை அப்படியே சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி இன்னொரு சைடு எடுத்துக்கோங்க. ஸோ இதை ஈக்குவலாக இங்கே நீங்கள் ஒரு லைன் போட்டு ஈக்குவலாக இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை கட் பண்ணியே இருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சீடியை ரெண்டாக கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ இதில் என்ன ஷீட் ஓட்ட போகிறோன்னா ரெட் கலர் ஷீட் ஓட்ட போகிறோம். அப்படி உங்களால் நார்மலாக சிசர் வச்சு கட் பண்ண முடியலன்னா நைஃபை வந்து ஹீட் பண்ணி அப்படியே ஸ்லிட் பண்ணிவிடுங்க. இதை கூட நானே கட் பண்ணல, நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் சொன்னேன், அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் தனியாக பண்ணாடிங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அப்புறமா செய்யுங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ இதை ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெண்டாக விட்டுக்கோங்க. அப்புறம் இதை சீடியில் ஸ்டிக் பண்ணலாம். அதான் ஆஃப் கட் பண்ண சீடியில் ஆல்ரெடி ரொம்ப போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்றில் ஸ்டிக் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஒட்டிட்டோம் கலர் பேப்பரில். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் கலர் பேஸ் ஒட்டியிருந்தோம்ல, அதுவும் காமிச்சிச்சு இப்போ. ஸோ இப்போ எப்படி ஒட்டினோம்னா இந்த சைடு இப்படி ஒரு இந்த சைடு இப்படி வச்சு இப்படி இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸ்டிக் பண்ணிட்டு ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒட்டினோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் லேடி பக் மாதிரி அந்த ஷேப் வந்துச்சு. ஸோ நம்ம டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டோம்னா லேடி பக் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இங்கே ஐஸ் வைக்கணும், அண்ட் இதில் வந்து டாட் டாட் டாட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டாட்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணலாம், பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம், பென் கூட யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து இப்போ பென் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே போட்டுருங்க. ஸோ வந்து நல்லாயிருக்கும். 1 ரூபி காயின் வச்சு போடுங்க, இல்லைனா வந்து அந்த ஃபெவிஸ்டிக் மூடி வரும்ல அது வச்சு போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போடுங்க, ஏன்னா இந்த சர்க்கிள் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் அதுக்கு தான். ஸோ நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு ஊட்டிட்டு தான். ஸோ நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு ஊட்டிட்டு காங்க. ஓகே, நான் வந்து இப்போ ஸ்கெட்சில் வந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டேன், நல்லா இருக்குல்ல. இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும்தான் மிஸ்ஸிங், கண்ணு. ஆனால் அதுதான் இப்போ நம்ம வீட்டில் இல்லை, இதை டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு ஆள் வரப்போகிறாங்க இப்போது. அதுவும் காடு மலை எல்லாத்துலேயும் ஏறி இறங்கி நம்மளுக்கு ஒருத்தங்க சைக்கிளில் டெலிவரி பண்ண வரப்போகிறாங்க. ரெண்டு கண் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த கண்ணை லேடி பக் கொடுத்து உயிர் வர வைக்க போகிறோம். இப்போ ஸ்டிக் பண்ணலாம்.
டேப் ஸ்டிக் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் நம்மளுடைய லேடி பக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஏதாச்சும் நாட் கூட வச்சுட்டு ஹேங் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா டபுள் சைட் டேப் போட்டுட்டு அப்படியே இந்த செல்ஃபில் கிவால் பண்ணிடலாம். ஸோ நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து 5 to 10 minutes தான் ஆகும், சீக்கிரமாக முடிச்சிடலாம். நம்ம ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாவன் பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி உங்கள் வீடை அழகாக மாற்றுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.